ولكنهم
அதனை நாங்கள் அன்றிலிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அந்த பவனி வருகின்ற பொழுது புன்சிரிப்போடு எல்லோரையும் அந்த அரவணைத்த அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கின்றது. உண்மையாகவே கெல்மிசாவின் பெற்றோர்கள் உண்மையாகவே மேன்மையானவர்கள் மேலானவர்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன். அன்பான இசை ரசிகர்களே, உறவுகளே, உள்ளங்களே, அன்னை கலைவாணியுடைய அருட்கடாட்சம் என்றுமே கெல்மிசாவிற்கு இருக்கும். அவளின் அருகிலே இருந்து அருளாட்சி என்றைக்குமே அந்த அன்னை கலைவாணி அவர்கள் முயற்சி திறமை ஆகியவற்றின் காரணமாக இன்றைக்கு உலகத் தமிழினமே போற்றுகின்ற மெச்சுகின்ற ஒரு சிறந்த இசை மேதையாக கெல்மிசா அவர்கள் உருவெடுத்திருப்பதை நினைக்கும் பொழுது மனம் புலகாங்கிதம் ஆகிறது. அவருடைய இந்த வெற்றிக்கு உதவியாக இருந்த அத்தனை உள்ளங்களும் பாராட்டப்படுபவர்களே, இன்று இந்த நிகழ்வினை சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழு பாராட்டுக்குரியது. அவளை வெற்றிக்கு சகல வழிகளும் உழைத்த ஊடகங்கள் பாராட்டுக்குரியது. அந்த வகையிலே எல்லோரையும் இந்த நேரத்திலே நிலைநிறுத்தி அவருடைய தொடர் இசைப்பயணம் கல்விப்பயணம் சிறக்க அன்னை கலைவாணியுடைய ஆசியை வேண்டி என்னுடைய ஆசியுரையினை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். நன்றி அரியாளி சரஸ்வதி அம்மாள் ஆலயத்தினுடைய அறங்காவலர், இன்றைய விழாவினுடைய கௌரவ விருந்தினர் திருவாளர் ஐயாத்துறை குமரதாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கிறிஸ்தவ அருட்தந்தை எங்களுடைய பண்டிகை தாழ்வு புனித அன்னம்மாள் ஆலயத்தினுடைய தங்க தந்தை அருட்தந்தை ஆர் சி எக்ஸ் நேசராஜா அவர்களை ஆசி உரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். மாநில சபை ஆணையாளர்களே, கௌரவ விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, ஊடகவியலாளர்களே, இந்த நேர்வில் ஏற்பாட்டாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கெல்மிசா பாடசாலை பிள்ளை என்னும் பாடத்தினரே படித்து நிறுவ என் நண்பர்களால் பதிக்க வேண்டும். அத்தோடு அவருடைய இசை பயணம் பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டிலே பலருடைய பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்வான செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே அறிய தந்து கொண்டு தொடர்ந்து இன்றைய விழாவிற்கான தலைவர் தலைமை உரையாற்றி வருகின்றார். வாருங்கள், இன்றைய விழாவினுடைய தலைவர் வரவேற்பு ஏற்பாட்டு குழுவினுடைய உபதலைவர் திரு அரசகேசரி கோகுலராகன் அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு விழாவிலே முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய ஆணையாளர் மதிப்புக்குரிய திரு தனபாலசிங்கம் ஜேசிலு அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற வரவேற்பு ஏற்பாட்டு குழுவினுடைய தலைவர் அன்புக்குரிய திரு மகேந்திரராஜன் அச்சுதன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக எம்மால் அழைக்கப்பட்டிருக்கின்ற நல்லூர் பிரதேச சேவகத்தினுடைய பிரதேச செயலர் மதிப்புக்குரிய திருமதி எழிலரசி அண்ணன் ஜோகநாயகம் அவர்களே, பிரதிப்பணிப்பாளர் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் வடக்கு மாகாணம் திருமதி லாகினி நிரூபராஜ் அவர்களே,
சாரதா இசைக்குழுவினுடைய இயக்குனர் அன்புக்குரிய திரு ரத்தினம் மதனவாசன் அவர்களே, முன்னாள் தலைவர் அரியாலை ஸ்ரீ கலபகல் சரசமூக நிலையம் திரு ராசையா மதிகரன் அவர்களே, அரியாலை சரஸ்வதி அம்பாள் ஆலயத்தினுடைய அரங்காவலர் திரு ஐயாத்துறை குமரதாசன் அவர்களே, புனித அன்னம்மாள் ஆலயம் பாண்டிய தாழ்வு பங்கு தந்தை அன்புக்குரிய அருள்தந்தை ஆர் சி எக்ஸ் நேசராஜா அவர்களே, திருமதி கமலோகினி அன்புக்குரிய ஊடகவியலாளர்களே, இன்றைய விழாவினுடைய கதாநாயகி செல்வி உதயசீரன் கில்மிஷா அவர்களே, கில்மிஷாவை பெற்றெடுத்த அன்புக்குரிய பெற்றோர்கள் திரு திருமதி உதயசீரன் தர்மிணி அவர்களே, இன்றைய விழா நாயகியை ஆசீர்வதிப்பதற்காக வாழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய பெருந்திரளான ரசிக பெருமக்களே, நமது அன்பான சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டு குழுவினுடைய உபதலவர் என்ற வகையிலே தலைமையை ஆற்றுவதிலே நான் பட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இந்த பொழுதை நாங்கள் எந்த வந்து சொல்ல முடியாமல் இருக்கின்றது. வாழ்க்கையிலே என்ன தவம் புரிந்தோமோ, ஆனால் இந்த தருணத்தினுடைய பெருமதி கனதியை நாங்கள் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் இருக்கின்றோம். கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருக, அற்புதமாக எங்களுடைய இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது இந்த மைதானம் எங்கும் செனத்திரர்கள், எங்களுடைய ரசிக பெருமக்கள், கிம்மிசாவனுடைய ஆதரவாளர்கள், இந்த மைதானம் நிறைந்த சபை கூட்டமாக இருக்கின்ற இந்த பொன்னான தருணத்தை நாங்கள் என்னவென்று சொல்ல முடியும்? என்ன தவம் செய்தோமோ, என்ன மாதவம் புரிந்தோமோ, இந்த தருணத்தை நாங்கள் வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. உண்மையிலே அன்புக்குரியவர்களே, கில்மிசா அவர்கள் யாழ் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியுடைய கல்வி கற்கின்ற ஒரு மாணவி. அவருடைய தந்தையார் இந்த அரியாலை மண்ணை சேர்ந்தவர், தாயார் வடமராட்சி பூர்வமாக கொண்டவர், கிளிநொச்சி அரியாலையை வசிப்பிடமாக கொண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணிலேயே பிறந்து, இந்த மண்ணிலே வளர்ந்து, இயல்பாகவே கலை இசை பாரம்பரிய மிக்க குடும்பங்களில் வந்திருந்த பெற்றோர்களுக்கு ஒரு தலைமகளாக கில்மிசா அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். உண்மையில் இயல்பாகவே அவரிடம் கலை ஆர்வமும் இசை ஞானமும் அவரிடம் நிறையவே இருக்கின்றது. அவர் சிறுவயதிலே இருக்கின்ற போது துடுக்குத்தனமும் கெட்டித்தனமும் அவரிடம் ஒட்டி கொள்கின்றது. சிறுவயதிலே அவர் கல்வி, கலை, பாடல், நடனம் சகல துறைகளிலும் அவர் ஒரு ஆர்வம் மிக்கவராக, மிக சிறந்த ஒரு மாணவியாக சிறுவயதிலே அவர் வாழ்ந்து வந்திருக்கின்றார். நாங்கள் கண்கூடாக காட்ட காட்சி அது. செல்வி கில்மிசா அவர்களிடம் இருக்கின்ற அந்த திறமையை இடம் கண்டு, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்து சமயத்திலே பெற்றோர்களுக்கு இருக்கின்ற அந்த அதீத ஆர்வ காரணமாக கில்மிசா அவர்களும் சைவ சமயத்திலே மிகுந்த பற்று கொண்டவர். எனவே கில்மிசா அவர்களுடைய அந்த திறமையை இனம் கண்டு அவரை சரஸ்வதி ஆலயம், எங்களுடைய அறியாத மண்ணிலே இருக்கின்ற சரஸ்வதி ஆலயத்திலே அவரை முதல் பாடலை வழங்குவதற்குரிய அந்த நெறியாக செய்தவர் இங்கே எங்களுடைய விருந்தினராக இருக்கின்றார் திருமதி கமலோகினி உமாசங்கர் அவர்கள். எனவே அன்று முதல் கில்மிசா அவருடைய நாவிலே இதயத்திலே சரஸ்வதி குடிகொண்டு விட்டாள். அவர் எங்கு சென்றாலும் பெருமையோடும் திடமோடும் நம்பிக்கையோடும் எத்தனையோ மேடைகளை ஏறி தனது திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருந்தார். அதற்கு காரணம் அன்னை கலைவாணியனுடைய அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் மிகையல்ல அன்புக்குரியவர்களே. எனவே கில்மிசா நாள் தோறும் அவருடைய திறமை வளர்ந்து கொண்டே இருக்கிறார். நாள்தோறும் அவருடைய திறமை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதனை எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய முன்னணி இசைக்குழுவாகிய சாரங்கா இசைக்குழுவினர் அவருடைய திறமையை இனங்காண்கின்றார்கள். எனவே கவிஞர் பாலி அவர்கள் சொன்னது போல, ஊக்குவித்தவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவரும் நாளை தேக்குவிப்பான் என்று மிக சிறப்பாக கூறிக்கொண்டார்கள். எனவே யாரை நாங்கள் ஊக்குவிக்கின்றோமோ, தட்டி கொடுக்கின்றோமோ, அந்த பிள்ளை நிச்சயமாக நல்ல நிலையை அடையும் என்பதற்கு சிறந்த உதாரணம்
இந்த சாரங்கா இசைக்குழுவினுடைய இயக்குனர் ஆர் வி வாசன் அவருடைய ஏனைய கலைஞர்கள் கில்மிசா மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தி அவருடைய திறமைகள் வளர்ந்து 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 அவர் ஒரு அனுபவம் மிக்க பாடகியாக தன்னை மாற்றிக் கொள்கின்ற போது சரங்கா இசைக்குழுவினுடைய ஒரு முன்னணியான முக்கியமான முதன்மை பாடகியாக அவர் உருவாகுகின்றார். எனவே அந்த பெருமை நிச்சயமாக சரங்கா இசைக்குழுவை சாரும். அவருடைய வளர்ச்சியிலே சரங்காவினுடைய பகிர்வாகம் பெரியது, மிகப்பெரியது. இது நாம் அறிந்த உண்மை, இந்த நாடு அறிந்த உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, கில்மெஸ் அவர்கள் பற்றி நாங்கள் நிறைவே கூறிக்கொண்டு போகலாம். ஏற்கனவே நீங்கள் அறிந்த பல விடயங்கள் இருக்கின்றது. சீத்தமுடனே அவருடைய பக்குவத்திலே பற்றி நாங்கள் சில வார்த்தைகளை தொட்டு செல்ல வேண்டும். எங்களுடைய பிள்ளை அங்கே போட்டியிடுவதற்காக செல்கின்றது. அவர் அந்த போட்டியாளர்களோடு எப்படி போட்டியிடுவார்? அங்கே சங்கீதத்தை குருகுல கல்வியாக, குடும்ப கல்வியாக கல்வி கற்ற பலர் இருக்கின்றார்கள். சங்கீத பாண்டித்யம் பெற்றவர்களுடைய குடும்பத்திலே பரம்பரை பரம்பரையாக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே அந்த போட்டிக்காக வரப்போகின்றார்கள். எனவே எங்கள் மத்தியிலே பல எண்ணங்கள், ஊக எண்ணங்கள், ஊக நோய் எங்களிடம் தொத்திக் கொள்கின்றது. ஆகவே இந்த பிள்ளை அந்த பாட்டு கோட்டைகள் எப்படி அவள் வெற்றி கொடி ஏற்ற போகின்றாள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எங்களுடைய உள்ளங்களிலே உருவாகி கொள்கின்றது. ஆனால் கில்மிசா குயில் பாட்டு என்ற அந்த முதன் பாடலோடு அங்கே தனக்குரிய அடையாளத்தை நிரூபித்துக் கொள்கின்றார். இந்த இலங்கை மட்டுமல்ல, உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் கொள்ள கொண்டு இந்த பிள்ளை இறுதி போட்டிக்கு செல்வதற்கான அத்தனை தகுதியும் இருக்கின்றது. பிள்ளை, நீ இறுதி போட்டிக்கு பொருத்தமானவள். இதே வேகத்தோடு, இதே திடமோடு நீ நடந்து போ என்று நடுவர்கள் அவருக்கு ஆசீர்வதிக்கின்றார்கள். அந்த நடுவர்களுடைய அந்த நம்பிக்கையை எங்களுடைய தங்க மகள் வீண் போக செய்யவில்லை. அவர் சாதித்து காட்டியிருக்கின்றார். இந்த பெருமையெல்லாம் உங்களையே சாரும் அன்புக்குரியவர்களே. இந்த ரசிகர்கள் எல்லாம் விட்டால் கில்மிசா அவருடைய வெற்றி என்பதை நிச்சயமாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. எனவே இங்கு வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களும் கில்மிசாவிற்காக பிரார்த்தனை செய்தவர்கள், கோயில்களில் சென்று அர்ச்சனை செய்தவர்கள், உளமாற வனமாற அவர் வெல்ல வேண்டும் என்று சத்தியம் செய்தவர்கள். எனவே அன்புக்குரிய ரசிகர் உள்ளங்களை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை. எனவே தலைமையுறுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக கில்மிசா இறுதி போட்டிக்கு வருவாரோ இல்லையோ என்பது இவருக்கு தெரியாது. ஆனால் அவர் வருவார் மிகப்பிரமாண்டமான ஒரு வரவேற்பு விழாவோடு நாங்கள் இணைத்திருக்கின்றோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வு நிச்சயமாக. தென்னிந்தியா பின்னணி இசை வழங்கினோம் ஆபி வாசனை சாரங்கா இசைக்குழு. ஆனால் எங்களோடு பயணித்த எங்களுடைய சின்ன குயில் அங்கு சென்று வெற்றி பெற்று இன்று மீண்டும் எங்களோடு இணைந்திருப்பது எங்கள் எல்லோருக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வரவேற்பு குழாவிற்கு, இந்த வரவேற்பு விழாவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தருணத்திலே ஆபி வாசனின் சாரங்கா இசைக்குழுவை இணைத்து எம்மையும் சந்தோஷப்படுது, எங்களுடைய செல்ல குயிலையும் சந்தோஷப்பட்டு இந்த வேளை முதல் பாடல் சரிகமமா வேடையுடைய முதல் பாடல் குயில் பாட்டோடு வருகிறார் உங்கள் பாடகி கில்மிசா. மகிழ்வான செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே அருகே தந்து கொண்டு இவ்விழையிலே